Hi friends, இன்னைக்கு கடையில தர மாதிரி Choco brownie cake நம்ம வீட்லயே எப்படி சிம்பிளா செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த Choco brownie cake வந்துட்டு நம்ம ஒரு 30 minutesலயே சிம்பிளா செஞ்சு முடிச்சிரலாம். நமக்கு ஈஸியா சாஃப்ட்டான brownie cake வந்து வீட்லயே ரெடி ஆயிடும். சோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் மெஷரிங் கப்ல 1/2 கப் வந்து பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் mix பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து 1/2 கப் மெல்டட் பட்டர் போட்டாச்சு. இப்போ வந்து 1/2 கப் sugar, white sugar எடுத்துக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பட்டர் கூடவே. இது கூட வந்துட்டு 1/2 கப் brown sugar எடுத்துக்கேன். இப்போ உங்களுக்கு ஸ்வீட்டஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னு நினைச்சீங்கனா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் sugar, white sugar எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு நல்லா blend பண்ணிக்கோங்க. ரெண்டு எக் வந்துட்டு இந்த கேக்குக்கு ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஒரு blender வச்சு mix பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு sugar directly ஆட் பண்ணிருக்கோம். சோ இது நல்லா melt ஆகுற வரைக்கும் இத blend பண்ணிக்கோங்க. ஓவர் எக் ஆட் பண்ணி நல்லா blend பண்ணிக்கோங்க. இது நல்லா blend ஆனதுக்கு அப்புறம் 1/2 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். சோ இப்போ மைதாவும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுல 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம brownie cake நல்ல ஃப்ளேவரா வரும். சோ அதுக்காக கொஞ்சமா salt, normal salt ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து நம்ம baking powder, baking soda எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சோ 1/2 கப் வந்து கோகோ பவுடர். இன்னைக்கு வந்து கேட்பரி பிராண்டோட கோகோ பவுடர் எடுத்துக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து melted chocolate. ஏதோ ஒரு பிராண்ட் சாக்லேட் எடுத்துட்டு அதை வந்து டபுள் பாயில் மெத்தட்லேயோ இல்லை ஓவன்லேயோ வச்சு மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம கேக் டின்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இதை 30 மினிட்ஸ் வந்து கன்வெக்ஷன் மோடு ஓவனில் வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ கூட வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வீட்லேயே ஈஸியான Choco brownie cake ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பரான brownie cake 30 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.